கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் தத்தோ ஜய முதீரயேத் தத்வேன யஸ்சிதசிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமிமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 70. மாயனும் மாயையும் என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. சென்ற பாகத்திலே ஸ்ரீ விஷ்ணு புராணத்தின் 5வது அம்சத்தின் தொடக்கத்தை நாம் பார்த்தோம். எம்பெருமான் கண்ணனுடைய அவதார விசேஷங்களை விஸ்தாரமாக கேட்கணும் என்று பிரார்த்தித்தார் மைத்ரேயர் பராசர மகரிஷி கிட்டக்க. அவருடைய பிரார்த்தனைக்கு இறங்கி மகரிஷி கண்ணனுடைய அவதாரத்துக்கு முன்னாடி பூமி இருந்த நிலைமையை சொன்னார். ஒரு பசுவின் வடிவத்தில் சுமேரு பர்வத்தின் மீது ஏறி தேவர்களை கூக்குரலிட்டு அழுதாள் பூமி தேவி என்பதை பார்த்தோம். தேவர்களெல்லாம் பிரம்மதேவனுடைய தலைமையில எம்பெருமான் நாராயணனை போய் துதிக்க அவர் அவதாரம் செய்து பூபாரத்தை தீர்ப்போம் என்று ஆஸ்வாசனம் அளித்து தன்கிட்டேந்து 2 கேசங்களை 2 ஒளிக்கற்றைகளை வெளியே விட்டார். ஒன்னு கருமையான கேசம், இன்னொன்னு வெண்மையான கேசம் அப்படிங்கிற வரைக்கும் கதையை பார்த்தோம். இப்படி 2 ரேடியேஷன்ஸ் வெளியில வந்தவுடனே எம்பெருமான் சொன்னார், இதுல இருக்கிற கருப்பு கேசமானது, கருப்பு ஒளிக்கற்றையானது தேவகி தேவி அப்படிங்கிற புண்ணியவதியினுடைய கர்ப்பத்துல 8வது கர்ப்பத்துல போய் தங்கும். அங்கிருந்து நான் வெளிவந்து அவதரிப்பேன். தேவர்களே, நீங்கள்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டா, இப்போவே போய் பூமியில ஏதாவது ஒரு சரீரம் எடுத்துண்டு பூமியில இருக்கிற கெட்ட அரசர்களோட சண்டை போடுறது அப்படிங்கறத ஆரம்பிக்கலாம், அல்லது நான் அவதாரம் பண்ற சமயத்துக்கு ஒத்தாப்புல அந்த சமயத்துக்கு கிட்ட நீங்களும் போய் பூமியில சரீரம் எடுத்துக்கொண்டு என்னுடைய பூபாரம் தீர்க்கும் காரியத்துக்கு உதவியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். இப்படி எம்பெருமான் சொன்னத்தினுடைய பலன்தான் பஞ்ச பாண்டவர்கள் எல்லாம் தேவர்களுடைய அம்சமாக அவர்களுடைய புத்திரர்களாக வந்தார்கள் அப்படின்னு நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ளணும். இப்படி எம்பெருமான் அவதாரம் பண்றது அப்படின்னு தீர்மானிச்ச உடனே தேவர்கள்லாம் சந்தோஷப்பட்டு பூமி தேவி கிட்டக்க சேதிய வந்து சொன்னா, அவளும் நிம்மதியோட திரும்பி மேருமலையிலிருந்து இறங்கி வந்தாளாம். எல்லாரும் எம்பெருமானுடைய அவதாரத்துக்கு காத்துருக்கா. இதுக்கு முன்னாடி தேவகி வசுதேவனுடைய விவாகத்தின் கதையையும் நாம் பார்த்தோம். தேவகியும் வசுதேவரும் ரொம்ப பிரியத்துடன் கம்சனால் அழைத்து வந்த பொழுது அஷரீரி காதில விழ கம்சன் உடனேயே தேவகியை போய் வெட்டணும் அப்படின்னு தீர்மானிக்க வசுதேவர் பொறுமையா பேசி கம்சன் கிட்டக்க தனக்கு பிறக்க போகும் எல்லா குழந்தைகளையும் ஒப்படைப்பேன் அப்படின்னு சொன்னார். அதனால கம்சன் இவர்கள் 2 பேரையும் விட்டு வச்சான். விட்டு வச்சவன் ராஜபவனத்துலதான் வச்சிருந்தான் அவர்களை. அவர்களுக்கு முதல் பிள்ளையும் பிறந்தது. தன் சொல்லை தட்டாத வசுதேவர் அந்த பிள்ளையை கொண்டு வந்து கம்சன் கிட்டக்க நியாயமா கொடுத்தார். அந்த பிள்ளைய பார்த்த உடனே கம்சனுக்கே கருணை வந்துடுத்து. இந்த சிசு நம்மளை என்ன பண்ண போறது, இதுவோ முதல் குழந்தை, 8வது குழந்தைதான் நமக்கு ஆபத்தை கொடுக்கும், அதனால இதை விட்டு விடலாம் அப்படின்னு நினைச்சி வசுதேவரை திருப்பி அனுப்பிச்சுட்டான் கம்சன். வசுதேவரும் கிளம்பி போனார் வெளியில. அப்போ நாரத பகவான் கம்சனுடைய சபைக்கு வந்து சேர்ந்தார். கம்சா, இப்படி முட்டாளா இருக்கியே, அந்த அஷரீரி உன்னை முட்டாள்னு சொன்னதுல தப்பே இல்லை. ஏன்னா தேவர்கள்லாம் ரொம்ப
மாத்தி மாத்தி பேசக்கூடியவா, குழப்பக்கூடியவா, உன்னை ஏமாத்தக்கூடியவா, எட்டாவது குழந்தை அப்படின்னு உனக்கு எச்சரிக்கை கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு எதுலேந்து எண்ணினா எட்டாவதுன்னு நாங்க சொல்லலையே அப்படின்னு சொல்லிடுவா. இப்ப எட்டு குழந்தைகள் பிறந்ததுன்னா எட்டாவது குழந்தைய முதல்துன்னு எண்ணினா அப்ப முதல் குழந்தை தானே எட்டாவதாக ஆகும். இப்படியெல்லாம் யுக்தி பண்ணி உன்னை ஏமாத்திடுவா தேவர்கள். அதனால இந்த குழந்தைய நீ விட்டு வச்சியே, நீ நிச்சயமா முட்டாள்தான் அப்படின்னாராம் நாரதர். இதை கேட்ட கம்சனுக்கு உடனே மனசு மாறி போச்சு. திருப்பி அம்ச வசுதேவரை கையோட கூப்பிட்டு அம்சானாம். அந்த குழந்தைய கல்லு மேல மோதி கொன்னுட்டான். இதுக்கப்புறம் அவனுக்கு பயம் ஜாஸ்தியாகி வசுதேவரையும் தேவகியும் சிறைச்சாலையில கொண்டு போய் அடைச்சுட்டான். இப்படி நாரதர் இங்க வந்து ஒரு கலகம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டா, அதனுடைய பதிலும் ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலேயே இருக்கு. இப்போ தேவகிக்கு ஆறு குழந்தைகள் பிறக்க போகிறார்கள். அந்த ஆறு குழந்தைகளுக்கும் ஒரு வரலாறு உண்டு. அது என்ன வரலாறுன்னு கேட்டா, மரீச்சி அப்படின்னு ஒரு மகரிஷி இருந்தார். அவருடைய பத்னியானவள் ஊர்ணை அப்படிங்கிறவள். இவர்களுக்கு ஆறு பிள்ளைகள். அந்த ஆறு பிள்ளைகளுக்கும் நல்ல ஞானம். அவர்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சு அதுக்கு விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சார்களாம். அது என்ன விஷயம்னு கேட்டா, பிரம்மதேவன் சரஸ்வதியை படைச்சார், வாக்தேவியை படைச்சார். அந்த படைச்ச வாக்தேவியை அவரே கல்யாணம் பண்ணிட்டு விட்டார். இது சரியா அப்படின்னு இவாள்லாம் விமர்சிக்க ஆரம்பிச்சாலாம். ஒருத்தரை படைச்சுட்டா அந்த படைப்பாளி அந்த படைப்புக்கு தந்தையாக ஆகிடுறான். அப்படி இருக்கும் பொழுது எப்படி பிரம்மதேவன் வாக்தேவியை கல்யாணம் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு பரிகாசமான பேச்சுகளை பேசினார்களாம் இந்த ஆறு பிள்ளைகளும். இது தேவலோகத்துல தவறில்லை அப்படின்னு நாமும் பல கதைகள்ல முன்னாடியே பார்த்திருக்கிறோம். அதனால இவர்கள் இந்த இடத்துல பரிகசிச்சதுதான் பெரிய தப்பாக ஆச்சு. இப்பேற்பட்ட பரிகாசம் செய்த நீங்கள் ஒரு சாபத்துக்கு ஆளாவீர்கள் அப்படின்னு பிரம்மதேவன் இவர்களை அசுரனான காலநேமியினுடைய புத்திரர்களாக போகணும் அப்படின்னு சபிச்சுட்டார். காலநேமி அப்படிங்கிறவன் ஹிரண்யகசிபுவினுடைய பிராத்தா. இந்த ஹிரண்யகசிபுவினுடைய பிராத்தாவான காலநேமிக்கு பிறந்த இந்த ஆறு குழந்தைகள் மரீச்சி மகரிஷியினுடைய பிள்ளைகள் தங்களுடைய பூர்வ ஜென்ம வாசனையினால விஷ்ணு பக்தியோடையே இருந்தார்களாம். இவர்கள் ஹிரண்யகசிபுவினுடைய பிள்ளையான பிரஹ்லாதனுக்கு குருகுலத்துல துணை இருந்து ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணினார்களாம். இதை பார்த்த ஹிரண்யகசிபுவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து. இப்படி என்னுடைய பிள்ளைய எனக்கு எதிர ஏவி விடுறதுக்கு இவாளும் காரணமா இருக்காளே, துணை புரியறாளே, அப்பாவுக்கு எதிர பிள்ளைய ஆக்கின இவர்கள் தங்க அப்பா கையாலேயே கொல்லப்படணும் அப்படின்னு ஹிரண்யகசிபு இவர்களுக்கு சாபம் கொடுத்துட்டான். அதனால இந்த ஆறு குழந்தைகள் இப்போ தேவகியினுடைய கர்ப்பத்துல வந்தார்கள். இவர்களை கம்சன் கொன்னான். இந்த கம்சன் தான் காலநேமியாக இருந்தான் பூர்வ ஜென்மத்தில். ஆக காலநேமி அப்படிங்கிறவன் கம்சனாக வந்த பொழுது அவனுடைய பிள்ளைகள் இந்த ஜென்மத்துல தேவகியினுடைய புத்திரர்களாக வந்தார்கள். ஹிரண்யகசிபுவனுடைய சாபத்தின்படி அந்த காலநேமியான கம்சனே தன்னுடைய பிள்ளைகளான தேவகி புத்திரர்களை கொன்றான். இந்த பிள்ளைகள் தேவகியினுடைய சம்பந்தம் பெற்றதுனாலேயும் நல்ல வாசனை இருந்ததுனாலேயும் ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணதுனாலேயும் நல்ல கதியை அடைந்தார்களாம். இந்த சம்சாரத்துல வந்து நீண்ட நாள் கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் மீட்சி அப்படின்னு இல்லாமல் பிறந்தவுடனே அவர்கள் நல்ல கதிக்கு போயிட்டார்கள் அப்படிங்கிறது அவர்களுக்கு நடந்த நல்லது. இந்த நல்லத்துக்கு தான் இந்த நாரதனுடைய கலகமானது ஆனது. இப்படியாக இந்த கதை நடந்திருக்கு. இந்த கதையெல்லாம் நடக்க வேண்டும் அப்படின்னு எம்பெருமானான மாயன் தன்னுடைய யோக மாயையை கூப்பிட்டு சொன்னாராம். எம்பெருமான் நாராயணனுடைய மாயையான மாயாதேவியை எம்பெருமான் கூப்பிட்டு ஆணையிட்டான். என்ன ஆணையிட்டான்? முதல் ஆணை, இந்த காலநேமியினுடைய பிள்ளைகளை தேவகியினுடைய கர்ப்பத்துல கொண்டு வந்து வைக்கணும். ஆறு பிள்ளைகளை ஆறு கர்ப்பங்களாக வைக்கணும்.
அப்போ ஹிரண்யகசிபுவினுடைய சாபம் பலிச்சு இந்த குழந்தைகள் தன்னுடைய தந்தையான கம்சன் கையாலேயே, அதாவது காலநேமியான கம்சன் கையாலேயே கொல்லப்பட்டு நல்ல கதியை அடைவார்கள். இது முதல் ஆணை. அடுத்த ஆணை, தேவகி தேவியினுடைய ஏழாவது கர்ப்பத்துல ஆதிசேஷனை நாம் அனுப்ப போகிறோம். நம்முடைய அம்சமும் அதிலே கலந்திருக்கும். அந்த கர்ப்பமானது 7 மாதங்கள் வரை தேவகியினுடைய வயத்துல தங்கும். அதுக்கு மேல அந்த கர்ப்பத்தை கொண்டு போய் வசுதேவனுடைய இன்னொரு மனைவியான ரோஹிணி தேவி வயத்துல கொண்டு போய் வைக்கணும். இப்படி கர்ப்பத்திலேயே எடுத்து செல்லப்பட்டவர் அப்படிங்கறதுனால இவருக்கு சங்கர்ஷணன் அப்படின்னு பெயர் வரும். சங்கர்ஷணாத் அப்படின்னா எடுத்து செல்லப்பட்டவர்னு அர்த்தம். அதனால இவருக்கு சங்கர்ஷணன் என்கிற பெயரும் வரும். அப்பேற்பட்ட காரியத்தையும் நீ செய்யணும். தேவகியினுடைய கர்ப்பத்திலேந்து எடுத்துட்டு போய் ரோஹிணியினுடைய கர்ப்பத்துல வைக்கணும். ரோஹிணியும் அப்பொழுது கர்ப்பம் தரிச்சுருப்பா, ஆனா அது வெறும் காத்தா இருக்கக்கூடிய கர்ப்பம். அந்த 7 மாசங்கள் வரைக்கும், 7 மாசங்களுக்கு மேல தேவகியினுடைய கர்ப்பம் ரோஹிணி கர்ப்பத்துக்கு போகணும். தேவகி பயத்தினால கர்ப்பத்தை இழந்துட்டாள் அப்படின்னு இங்க இருக்கிறவர்கள் எல்லாம் கம்சன் உட்பட நம்பிடுவார்கள் அப்படின்னு சொன்னார். ஆக இது இரண்டாவது ஆணை, சங்கர்ஷணனை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது. மூன்றாவது ஆணை, இந்த தேவகியினுடைய வயத்துல நான், அதாவது எம்பெருமான் சொல்றார், மாயனான் எம்பெருமான் சொல்றார், நான் போய் தேவகி கர்ப்பத்துல பிரவேசிக்கும் பொழுது, 8வது குழந்தையாக பிரவேசிக்கும் பொழுது, நீ யசோதையினுடைய கர்ப்பத்துல பிரவேசிக்கணும். கிருஷ்ண அஷ்டமியில நான் அவதரிப்பேன், நீ நவமியில பிறக்கணும். அப்புறம் வசுதேவருக்கு நான் செய்த அனுகிரகத்தினால் அவர் என்னை கொண்டு போய் நந்தகோகுலத்துல விட, அந்த சமயத்துல உன்னை தூக்கிண்டு சிறைச்சாலைக்கு வருவார். அப்பொழுது நீ அவரோட வந்து கம்சன் உன்னை கொல்ல முயலும் பொழுது அவனுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டு கிளம்பணும் அப்படின்னு மூன்றாவது ஆணையை இட்டாராம். எம்பெருமான் சொல்றார், அம்மா மாயாதேவி, இப்படி என்னுடைய இந்த 3 ஆணைகளையும் நீ நிறைவேற்றினேயானால் உனக்கு பெரிய புகழ் கிடைக்கும் இந்த உலகத்துல. சும்பன் நிசும்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயிரக்கணக்கான அசுரர்களை எல்லாம் நீ கொல்வாய். பெரிய கொண்டாட்டங்கள் எல்லாம் நடக்கும், உற்சவங்கள் எல்லாம் நடக்கும். தெருவுதோறும் உனக்காக ஆடி மாசமான அம்மனுக்காக நடக்கக்கூடிய உற்சவங்கள் பற்பலன்னு இன்னைக்கு கூட நம்மளால பார்க்க முடியறது. எம்பெருமான் மாயன் இந்த மாயைக்கு கொடுத்த அனுகிரகமாகும் அது. எம்பெருமான் சொல்றார், துர்கா, ஆர்யா, தேவகர்பா, அம்பிகா, பத்ரா, பத்ரகாளி, க்ஷேமதா, பாக்யதா அப்படின்னு பல பேர்களால நீ விளங்குவாய். உன்னை வணங்குபவர்கள் எல்லோருடைய மனோரதத்தையும் நீ பூர்த்தி பண்ணுவேன்னு சொல்லுவாய். அது என்னுடைய அனுகிரகத்தினால் அவசியம் பூர்த்தியும் ஆகும். இப்படி நீ பெருமதிப்புடன் விளங்குவாய் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுகிரகித்தான் மாயனான எம்பெருமான் இந்த மாயைக்கு, மாயாதேவிக்கு. மாயாதேவியும் எம்பெருமானுடைய கட்டளையை சிரேனை ஏற்கொண்டு அவன் சொன்ன 3 காரியங்களையும் ரொம்ப அழகாக செய்து முடித்தாள். எம்பெருமான் தேவகியினுடைய கர்ப்பத்துல பிரவேசிச்ச உடனே தேவகி தேவி எப்படி இருந்தாள் அப்படிங்கறத அடுத்த பாகத்திலே பார்க்கலாம்.